அந்த வரவேற்பு படத்தில் ஒரு போர்க்காட்சி போர்க்கள காட்சி அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த போர்க்கள காட்சியில் தலைவனாக நாயகனாக ஒரு மாபெரும் வீரன் அங்கே சித்தரிக்கப்பட்டு அந்த போர்க்களத்திற்கு தலைமை ஏற்பதை போன்ற காட்சி அங்கே இருக்கிறது. அந்த போர்க்களத்தில் ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதாக அந்த படம் சொல்லுகிறது. அந்த தொழில்நுட்பம் ஏவுகணை தொழில்நுட்பம். போர்க்களத்தில் ஒரு படைத்தலைவன் ஒரு நாட்டினுடைய அரசன் ஏவுகணை தொழில்நுட்பத்தை கையாண்டு போர் புரிவதை போன்ற ஓவியம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைவன் யார் என்று அதில் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஏவுகணை தொழில்நுட்பத்தின் தந்தையான இந்த அரசனை வணங்குகிறோம் என்று அதில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த அரசன் யார் என்றால், திண்டுக்கல் கோட்டையில் இருந்து அறத்தை வீரத்தை மத நல்லிணக்கத்தை உலகத்திற்கே எடுத்துச் சொல்லி 10 ஆண்டுகளுக்கு மேல் திண்டுக்கலை ஆட்சி செய்த ஒரு மாபெரும் வீரன், ஒரு மாபெரும் அரசன் திப்பு சுல்தான் தான். அந்த நாசாவின் வரவேற்பறையில் இருந்த ஏவுகணை தொழில்நுட்பத்தின் தந்தையாக வணங்கப்பட்ட ஒரு அரசன் என்பது வரலாறாக இருக்கிறது. அதை பார்த்து படித்த பிறகு அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் வந்து விடுகிறது. ஏன்னு சொன்னா, திண்டுக்கல்லும் திருச்சியும் அவருக்கு மிக நெருக்கமான ஊர் என்று அவர் அடிக்கடி தன்னுடைய செய்தியில் பதிவு செய்வார். அப்படி இந்த திண்டுக்கல் கோட்டையினுடைய திப்பு சுல்தானுடைய படம் அங்கே இருக்கிறது என்பதை பார்த்தபோது, நம்முடைய மண்ணை சார்ந்த ஒருவன் தான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஏவுகணை தொழில்நுட்பத்தை கொண்டு சேர்த்திருக்கிறான், தந்தையாக இருக்கிறான் என்று மிகப்பெரிய ஒரு புகழோடும் பெருமையோடும் அப்துல் கலாம் ஐயா அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு வந்தார் என்பது வரலாறாக இருக்கிறது. இன்றைக்கு திப்பு சுல்தானுடைய சிலையை வைப்பதற்கும், திப்பு சுல்தானுடைய பெயரை சொல்வதற்கும், திப்பு சுல்தானின் பெயரில் ஊர்வலம் நடத்துவதற்கும், திப்பு சுல்தானுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கும் கூட இங்கே இந்திய மண்ணில் பல்வேறு தடைகள் இருக்கிறது, பல்வேறு கலவரங்கள் அது குறித்து முன்னெடுக்கப்பட்டது என்பதெல்லாம் வரலாறாக இருக்கிறது. ஆனால் திப்பு சுல்தான் திண்டுக்கல்லில் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது மேலே இருந்த அபிராமி அம்மன் சிலை கீழே ஏன் கொண்டு வரப்பட்டது என்ற மிகப்பெரிய கேள்வி சர்ச்சைகள் இருக்கிறது. அதற்கு மிக தெளிவாக வரலாற்றறிஞர்கள் காரணம் குறித்து வைத்திருக்கிறார்கள். மேலே அபிராமி அம்மன் சிலை இருந்தபோது, அங்கே கோயில் இருந்தபோது, கீழே இருந்து மார்வேடம் அணிந்த வெள்ளைக்காரர்கள் உளவு பார்ப்பதற்காக கோட்டைக்கு அடிக்கடி வந்தது அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படி அவர்கள் வருகிற போது இங்கே சுதந்திர போராட்டத்திற்காக முன்னெடுக்கப்பட்ட அத்தனை நிகழ்வுகளும் முறியடிக்கப்பட்டது, தொடர்ந்து முறியடிக்கப்பட்டது. இதை கண்டுபிடித்த பிறகு மிக பாதுகாப்பாக அபிராமி அம்மனுடைய சிலையை மேலே இருந்து கொண்டு வந்து கீழே ஒரு மிகப்பெரிய கோயில் நிர்மாணம் செய்வதற்காக அத்தனை வேலையையும் திப்பு சுல்தான் உள்ளிட்ட அன்றைய அரசு செய்து கொடுத்தது. அப்படிங்கிறது மட்டுமில்லாம, மிகப்பெரிய நன்கொடைகளை இந்து கோயில்கள் உருவாக்குவதற்காக திப்பு சுல்தான் செய்து கொண்டிருக்கிறார். திப்பு சுல்தானிடம் கேட்கிறார்கள், நீங்கள் ஒரு நல்ல அரசர் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்து கோயில்கள் கட்டுவதற்கு 90% நீங்கள் உங்கள் பணத்தை கொடுக்கிறீர்கள், இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல் ஏற்பாட்டை பண்ணுவதற்கு 10% நன்கொடையை கொடுக்கிறீர்கள், அவர்களுக்கு 100,000 கொடுக்கிறீர்கள், இஸ்லாமிய சமூகத்தின் ஆன்மீகத்துக்கு 10,000 கொடுத்திருக்கிறீர்கள், இது எப்படி மத நல்லிணக்கமாகும், இது எப்படி சிறந்த ஆட்சியாகும் என்று கேட்டபோது, பேகம்பூரின் பள்ளிவாசல் ஏற்பாடு செய்ததற்கும் அபிராமி அம்மன் கோயில் ஏற்பாடு செய்ததற்கும் வேலுநாச்சியார் ராஜராஜேஸ்வரி வணங்குவதற்கான கோயில் கட்டியதற்கும் 100,000 கொடுத்தது எப்படி என்று கேட்டபோது திப்பு சுல்தான் என்ற அந்த அரசர் இந்த திண்டுக்கல் மண்ணில் இருந்து பதிவு செய்கிறார், என்னுடைய ஆட்சி காலத்தில் மிகச்சரியாக மத நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, என்னுடைய ஆட்சிக்குட்பட்ட இந்த பரப்பில் 90% பேர் இந்துக்களாக இருக்கிறார்கள், அதனால் அவர்களுடைய வணக்கத்திற்குரிய தெய்வத்தை வழிபடுவதற்கு என்னுடைய இந்த மாத நன்கொடை நிதியில் இருந்து 100,000 ரூபாய் 90% எடுத்து கொடுத்தேன், இதே பகுதியில் 10% பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், அதனால் என் நன்கொடை நிதியில் இருந்து 10% எடுத்து 10,000 ரூபாய் அவர்களுக்கு கொடுத்தேன், இதில் எங்கே மத நல்லிணக்கம் மாறுபட்டிருக்கிறது என்று திப்பு சுல்தான் கேட்டதுதான் உண்மையான வரலாறு என்று நினைத்து பார்க்கிற போது, மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், சாதியின் பெயரால் தமிழர்களை பிரித்து விடலாம், இந்தியர்களை பிரித்து விடலாம் என்று நினைத்து பல்வேறு சூழ்ச்சிகள் தான் இந்த மண்ணில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு திப்பு சுல்தான் சொன்ன இந்த பதில் மிகப்பெரிய வரலாற்று ஆவணமாக இருக்கிறது.